ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிளாக்பஸ்டர் மூவியான பேட்டு மூவிக்கு அப்புறமா அவரோட 166th மூவிக்காக ஏஆர் முருகதாஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஃபோட்டோ ஷூட் சமீபத்தில் நடந்திருக்கு. அதோட பிக்சர்ஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. பேட்டு மூவியில் ரஜினிகாந்த் மாசான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. தலைவர் 166 ஃபோட்டோ ஷூட்டில் அவர் போலீஸ் கெட்டப்பில் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கதால மேபி அவர் இந்த மூவியில் போலீஸ் கெட்டப்பில் நடிக்கலாம். தலைவர் 166ஓட ஹீரோயினாக நயன்த்ரா ஜாயின் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. தலைவர் ஆல்ரெடி போலீஸ் கெட்டப்பில் நிறைய மூவிஸில் மிரட்டிருப்பார். இப்போது இந்த மூவிலையும் அவரை போலீஸ் கெட்டப்பில் பார்க்க போகிறோம். ஸோ தலைவர் 166க்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். அதில் ஒரு காமெடி நடந்தது என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க, இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த அப்பா கேரக்டர்னு, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு, வேலை சரியில்ல வீடு வந்துட்டாரு, காலைல வெயிட் பண்ணிருக்காரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த த்ரீசம் அந்த சீன் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11:00 வீட்டுக்கு வரேன், வந்துடனே டயலாக் சொல்லிட்டு யாரு என்னால சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா அப்படின்னு, டேய் என்னன்றா நான் சொல்லுவேன் அப்புறம் மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு, இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் எல்லாம் பொண்ணுங்க, ரெண்டு மூணு நடிச்ச பொண்ணுங்களாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட் எல்லாம் பண்ணாம அங்கிள் டைலாக் சொல்றேன், அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு ரெண்டு நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். தான் டயலாக் அங்கிள் ஓகேவா அப்படின்னு, ஓகே விக்னேஷ் அங்கிள் இன்னொரு வாட்டி சொல்றேன், தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க உங்க டயலாக், அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே விக்னேஷ் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெக்கார்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க.